வெற்றி நடை போடுகிறது. கலைப்புலி எஸ் தானோவின் தயாரிப்பில், விக்ரம் பிரபு நடிப்பில் துப்பாக்கி முனை. இதெல்லாம் யோசிக்கும் போது நாங்கெல்லாம் ஒரு பக்கம் கத்திட்டே இருக்கோம், எங்களை கண்டுக்காத மீடியாக்கள் நிறையவே இருக்கு. சாதாரண நான் ஒரு திருமணம் பண்ணிட்டேன், அது என்னோட பர்சனல். அதை இவ்வளோ பெருசாக ஃப்ளாஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் யாருக்குமே சொல்லவே இல்லை என்னோட கல்யாணத்தை நீங்கள் இப்படி ஃப்ளாஷ் பண்ணுங்க, அதை ஃப்ளாஷ் பண்ணுறான். அதே இது ஆணவ படுகொலைக்கு இவ்வளோ பெரிய விஷயம் ஆணவ படுகொலை நடந்திருக்கு, அதுக்கான தனிச்சட்டம் இயற்ற வேண்டும்னு சொல்லி இங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மீடியா கூட வரல. சங்கர் இறந்து சங்கர் கொல்லப்பட்டதுக்கு கூட காரணம் சாதி தான். நான் அந்த வழக்கில் நம்ம தண்டனையும் வாங்கியாச்சு, சாதியின் பெயரால் தான் அவங்க கொலை பண்ணியிருக்காங்கன்னு நம்ம தண்டனையும் வாங்கியாச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் ஆணவ படுகொலை நடக்கலன்னு தான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராட்டம் மட்டும்தான் தீர்வாது. ஏன்னா மக்கள் முன்னெடுக்கிற போராட்டங்கள் மட்டும்தான் இங்கே ஜெயிக்கும். தோழர் சொன்னது போல் இந்த கட்சிக்கிட்டையும் நம்ம வந்து நீதியோ இல்லை இதற்கான தனிச்சட்டத்தையோ நம்ம பெற முடியாது. வெறும் கொலைக்கான இது மட்டும் இல்லாமல் எங்களை வந்து இப்போ நான் போய் என் காதலை எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், சொல்லும்போது எங்கள் அப்பா இந்த சாதி காரணம் நீ வந்து காதலிக்கக்கூடாதுன்னு சாதி ரீதியாக அணுகினாலும் அதுவும் குற்றம் தான். நம்ம பையனை தான் கொண்டுட்டாங்க, ஒரு உயிர் போயிடுச்சு, நம்ம ஏன் இன்னொரு உயிரை வாங்கணும் அப்படின்னு அம்மா கேட்டாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம வீட்டு சைடு மட்டும்தான் வரும், அவங்க வீட்டு சைடுலேருந்து வராது. நான் ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு மீள முடியாத ஒரு துயரத்துலேருந்து அந்த துயரத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னதுன்னா சுவாதி நந்தீஷோட படுகொலை. அதை கேட்ட நிமிஷமே உடனே நான் அங்கே போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இருந்தது. ஏன்னா அந்த குடும்பம் அந்த சூழல் அந்த இடத்துல எப்படி நிற்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தது. சாருக்கு கூப்பிட்டேன், எழுத்துக்கிறது சாருக்கு, அவருக்கு உடம்பு முடியல, நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் சாமுவேல் தோழருக்கு கூப்பிட்டேன், தோழர் நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு. அப்போ நான் வந்துடுறேன் தோழர், நீங்களும் வந்துடுங்க அப்படின்னா. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து தான் அந்த கிராமத்துக்கு போனோம். போகிறதுக்கு முன்னாடி ஆதவந்தி சின்னியா தோழர் வீட்டில் தங்கியிருந்தோம். அப்போது தங்கியிருக்கும்போது தோழர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜை காமிச்சார். அதில் மெசேஜில் வந்து அண்ணா கிட்னாப்னா அப்படின்னு போட்டு அந்த இடத்தோட பேர் இருந்தது. அதை அப்புறம் நான் தோழர்கிட்ட கேட்டேன், இங்கேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ மணி நேரம் தோழர் ஆகும் அப்படின்னு கேட்டேன். கேட்டதுமே 4 மணி நேரம் ஆகும் தோழர் அப்படின்னாரு. எனக்கு அந்த உணர்வு சாதாரணமாக எனக்கு தோணுச்சு. என்னென்னா 4 மணி நேரம் அந்த உயிர், அந்த 2 உயிர் 3 உயிர்னு சொல்லலாம், 3 உயிரும் என்ன பாடுபட்டிருக்கும். ஏன்னா எங்களை வெட்டினதுக்கப்புறம் நானும் சங்கரும் அந்த போன அந்த 1.5 மணி நேரங்கள் எங்களுக்குள்ளே இருந்த அந்த பதவளப்பு எப்படி இருப்பதோ அந்த பதவளத்தத்தை நான் அந்த இடத்துல உணர்ந்தேன். என் வேற யாரோட கையில் வந்து நம்ம மாட்டியிருந்தா திருப்பி பணத்தை கொடுத்ததுமே நம்ம உயிரோட போயிடலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் நம்ம மாட்டிக்கிட்டது சாதி வெறி பிடிச்சி வந்துட்டேன். எப்படி நம்ம அவங்ககிட்ட இருந்து மீற போகிறோம், நம்ம பொண்டாட்டி எப்படி காப்பாற்ற போகிறோம், நம்ம பிள்ளைய எப்படி காப்பாற்ற போகிறோம், நம்மளை முதல்ல நம்ம எப்படி காப்பாற்றிக்க போகிறோம், இது எதுவுமே தெரியாமல் அவங்க 2 பேரையும் கடத்திட்டு போயிருக்காங்க. கடத்திட்டு போய் போகிற வழியிலேயே நந்தீஷா அவ்வளவு வன்மமாக தாக்கி அந்த பொண்ணை விட்டுட்டு போக சொல்லியிருக்காங்க. அந்த பையன் அவ்வளவு உறுதியாக அந்த பொண்ணை நான் என்னால் விட்டுட்டு போகவே முடியாது அப்படின்ற உறுதியை அவளோட உயிர் போனதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் சுவாதியும். நந்தீஷா கொலை பண்ணிட்டு அந்த பெண்கிட்ட கேட்டிருக்காங்க, நீ வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் காதலிச்சோம், ஒருத்தவங்களை மட்டும் நீங்கள் கொலை பண்ணால் எப்படி நியாயமாகும், என்னையும் கொண்டுடுங்கன்னு சொல்லி பின்னாடி கையை கட்டிட்டு நின்றுருக்காங்க. இந்த காதலோட உணர்வை இது யாருக்கிட்ட சொன்னாலும் எப்படி புரியாமல் இருக்கும்னு எனக்கு தெரியல. தோழர் சொன்னது போல் சுவாதியோட அப்பா பெரிய பணக்காரர்லாம் கிடையாது.
சாதாரண ஏழ்மையான மனிதன் தான். நந்திஷ் வீட்டை தாண்டி தான் சுவாதி வீட்டுக்கு போவாங்க. இங்கேருந்து அவ்வளவு தூரத்தில் தான் அவங்களோட வீடு இருக்கும். இவ்வளவு சூழல் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க அம்மா கிட்ட பேசும்போது சொன்னாங்க, நம்ம பையனை தான் கொண்டுட்டாங்க, ஒரு உயிர் போயிடுச்சு, நம்ம ஏன் இன்னொரு உயிரை வாங்கணும் அப்படின்னு அம்மா கேட்டாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம வீட்டு சைடு மட்டும்தான் வரும், அவங்க வீட்டு சைட்லேருந்து வராது. அப்படி அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா நந்தீஷும் சுவாதியும் இப்போ உயிரோடு இருந்திருப்பாங்க. சங்கர் இருந்தப்ப நிறைய இடத்துல பேசப்பட்டது, நிறைய மக்கள் குமரலிங்கத்தை சார்ந்த மக்கள் போராட்டத்தில் உட்கார்ந்தாங்க. நடு ரோட்டில் வந்து உட்கார்ந்து சங்கருக்கு நீதி வேணும்னு உட்கார்ந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் நந்திஸ்வாதிக்கு வரல. நிறைய அமைப்புகள்லாம் சேர்ந்து போய் இது ஆணவ படுகொலைன்னு அறிவிங்கன்னு உட்காங்க. கடைசி வரைக்கும் ஆணவ படுகொலைன்னு அறிவிக்கலை, அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதி மட்டும் கொடுத்தாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு மீடியா யாரும் பேசலைன்றதுக்காக நான் சொல்ல வரேன். அவ்வளோ ஒரு கொடூரமான கொலை, வாய்ப்பே இல்லை, சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு மிக மோசமான சூழல் அந்த குடும்பத்தில் கூட இருந்தது. ஏன்னா அது அழுகிறதுக்கு கூட எங்கள் வீட்டில் தெம்பில்லை. வீட்டில் அதை பற்றி பேசுறதுக்கு இருக்கிற ஒரே ஆள் தம்பி மட்டும்தான். அவனை தவிர அக்காவுக்கோ இல்லை அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ யாருனாலும் இதை பேச முடியாது. ஏன்னா அவங்க அம்மா வந்து கல்யாணமான அன்னைக்கே அந்த பையனை தாட்டி விட்டது தான், எங்கே போனாலும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 3 மாதம் அந்த பையன் அவங்க வீட்டை தொடவே கொள்ளலை. அப்படி இருந்தும் இந்த சாதி வெறி துரத்திட்டு தான் இருந்தது. 3 மாதம் கழிச்சும் என்னால் பார்க்க முடியலன்னு அப்படி அவங்க அழுகும்போது அந்த 3 மாதம் ஒரு ஃபோன் கால் கூட அவங்க வீட்டுக்கு கிடையாது. அவன் என்ன பண்ணுறா, எங்கே இருக்கா, எப்படி இருக்காங்க, அந்த எந்த விஷயமே இவங்களுக்கு தெரியாது. அந்த சங்கருக்கு மட்டும்தான் தெரியும், நந்தீஷோட தம்பி பேர் சங்கர். இதெல்லாம் யோசிக்கும் போது நாங்கள்லாம் ஒரு பக்கம் கத்திட்டே இருக்கோம், எங்களை கண்டுக்காத மீடியாக்கள் நிறையவே இருக்கு. சாதாரண நான் ஒரு திருமணம் பண்ணிட்டேன், அது என்னோட பர்சனல், அதை இவ்வளோ பெருசாக ஃப்ளாஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் யாருக்குமே சொல்லவே இல்லை என்னோட கல்யாணத்தை நீங்கள் இப்படி ஃப்ளாஷ் பண்ணுங்க, அதை ஃப்ளாஷ் பண்ணுறான். அதே இது ஆணவ படுகொலைக்கு இவ்வளோ பெரிய விஷயம் ஆணவ படுகொலை நடந்திருக்கு, அதுக்கான தனிச்சட்டம் இயற்ற வேண்டும்னு சொல்லி இங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மீடியா கூட வரல. வர வழியில் நிறைய போஸ்டர் பார்த்தேன், அதே மாதிரி கட்சிகள் சார்ந்த நிறைய அந்த ஏதேதோ செஞ்சு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் இருந்தால், நம்ம இயக்கங்கள் கிட்ட இந்த தொகையெல்லாம் இருந்தால் அவங்க எவ்வளவு வேலைகள் செஞ்சுருப்பாங்கன்னு தான் நாங்கள் 2 பேர் பேசிட்டு வந்தோம். ஏன்னா மக்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பொருளாதார ரீதியாக நம்ம ரொம்ப அடிபட்டு கிடக்கும். இதை நிறைய மீடியாக்கள் பேச ஆரம்பிக்கலை. ஏன்னா அவங்க முதல்ல இன்ன வரைக்குமே கவர்மெண்ட்டே நமக்கு வந்து ஆணவ படுகொலை தான் அப்படின்னு அறிவிக்கவே இல்லை. அதற்கான ஒரு சாட்சியாகவே நான் இருக்கேன். சங்கர் இறந்து சங்கர் கொல்லப்பட்டதுக்கு கூட காரணம் சாதி தான். நான் அந்த வழக்கில் நம்ம தண்டனையும் வாங்கியாச்சு, சாதியின் பேரால் தான் அவங்க கொலை பண்ணியிருக்காங்கன்னு நம்ம தண்டனையும் வாங்கியாச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் ஆணவ படுகொலை நடக்கலைன்னு தான் சொல்கிறாங்க. ஆணவ படுகொலைன்னு சொல்ல வைக்கிறதுக்கே போராட வேண்டியதாக இருக்கு. எங்கே நாங்கள் காதலர்களை பாதுகாக்கணும், எத்தனை பேரை பாதுகாக்க முடியும்? அப்படியே மீறி இங்கே சில தோழர்கள் இப்போ புது தம்பதியினர் வந்திருக்காங்க, சும்மா அவங்களாக தான் அறிமுகமானாங்க. அவங்க பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் போய் வழக்கு கொடுத்தோம், அந்த வழக்கை அவங்க எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு. இவங்களே போய் வழக்கு கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராட்டம் மட்டும்தான் தீர்வாக இருக்குது. ஏன்னா மக்கள் முன்னெடுக்கிற போராட்டங்கள் மட்டும்தான் இங்கே ஜெயிக்கும். தோழர் சொன்னது போல் இந்த கட்சிக்கிட்டையும் நம்ம வந்து நீதியோ இல்லை இதற்கான தனி சட்டத்தையோ நம்ம பெற முடியாது. ஒரு உண்மையை சொல்லணும்னா, ஒரு இந்த வாரங்களில் நீங்கள் போய் ஸ்டாலினை பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனிச்சட்டம் இயற்றுதலுக்கு அது ஒரு ஊந்துகோலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
நான் பார்க்க மாட்டேன் தொடர், எனக்கு அவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நானும் வாழ்த்துக்கு நன்றி சொல்லிடுறேன். ஆனால் நான் அவரை போய் பார்க்க மாட்டேன். அவர் அதே மாதிரி தனிச்சட்டம் இயற்றினார்னா அது மக்கள் போராட்டம் மூலியமாக அது ஏற்றட்டும், நான் போய் பார்த்ததுனால ஏற்றனாலன்னு இருக்கக்கூடாது. மக்களோட போராட்டம் தான் எதையும் தீர்மானிக்கணும், மக்கள் தான் தீர்மானிக்கணும், ஏன்னா மக்களுக்கான நாடு தானே இது அப்படின்னு நான் கேட்டேன். அதே மாதிரி நான் அவருக்கு நன்றியும் தெரிவித்து என்னோட பதிவுலையும் நான் போட்டுட்டேன். தேவையில்லாத ஒரு திருமணத்தை யாரோ எங்கன்னு இல்லை யாரோ செஞ்சுக்கிற ஒரு திருமணத்தை போட முடிஞ்ச ஊடகங்கள் இவ்வளவு ஆணவ படுகொலைகள் நடக்கிறத அவங்களால பதிவு பண்ண முடியல. ஏன்னா நேற்று யாரோ சாய்னா நேவால் அவங்களோட திருமணத்தை போட்டுருந்தாங்க, அதுக்கு முன்னாடி எந்த கதை ஓடுனது எனக்கு புரியவே இல்லை. நான் ஒரு மீடியாவுக்கு கூட நான் சொல்லவே இல்லை, ஏன்னா நாங்கள் சீக்ரெட்டாக பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணணும். கடைசியில் பார்த்தா எங்களுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து மீடியாக்காரங்களாம் உட்காந்துருக்குறாங்க, எப்படிடா தெரிஞ்சதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளே ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கிற மீடியா அவர்கள் நினைத்தால் ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு பெரிய குரலை அவர்களால் உருவாக்க முடியும். அதே மாதிரி தோழர் இதைய இந்த அரங்க பிடிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாருன்னு என்னால் உணர முடிஞ்சது அரங்கத்தை நோக்கி வரும்போது. ஏன்னா அறக்கட்டளை மூலியமாக இந்த நிகழ்வு நான் ஒன்று முன்னெடுக்கும் போதும் இதே சிக்கல்களை இந்த விஷயத்துக்காக பண்ணுறேன்றதுக்காகவே எனக்கு இடம் கிடைக்கல. இடம் கிடைக்காம நிறைய தவிர்த்தாங்க, போலீஸ் ரொம்ப அலைய வச்சாங்க, தீவிரவாதிகள் நீங்கள் உங்களுக்குலாம் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதையெல்லாம் மீறி தான் ஒவ்வொரு நிகழ்வும் நடக்குது. அந்த நிகழ்வில் ஒவ்வொருத்தருமே பங்கேற்றுக்கணும். பங்கேற்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ ஆணவ படுகொலைக்கு நம்ம தனி சட்டம் வேணும்னு கேட்கணும். தனி சட்டம் இருந்தால் எல்லாமே போயிடுமா அப்படின்னு கேட்குறாங்க. சில கேள்விகள் மீடியாவிலேருந்து என்ன கேட்குறாங்க. கேட்கும்போது நான் சொல்கிறேன், நான் வந்து சின்ன வயசுலேருந்து வளரும்போது நிறைய பெண் குழந்தைகளை வந்து எங்கள் ஊர்லெலாம் நெல் போட்டு கொண்டுடுவாங்க. முஸ்லம்பட்டி பேக்ரவுண்டு, அதனால் அங்கே நிறைய நெல் போட்டே கொண்டுடுவாங்க. அப்போ வந்து ஒரு சட்டம் போட்டாங்க, பெண் குழந்தைகளை வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு. அப்போ இப்போ ஓரளவுக்காவது அது குறைஞ்சிருக்கு. அந்த ஓரளவு குறைவதற்காவது எங்களுக்கு சட்டத்தை இயற்றித்தாங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். அந்த சட்டத்திலையும் எங்களுக்கு வந்து குற்றங்கள் தனியாக பிரிக்கப்படணும். வெறும் கொலைக்கான இது மட்டும் இல்லாமல் எங்களை வந்து இப்போ நான் போய் என் காதலை எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், சொல்லும்போது எங்கள் அப்பா இந்த சாரி காரணம் நீ வந்து காதலிக்கக்கூடாதுன்னு சாதி ரீதியாக அணுகினாலும் அதுவும் குற்றம்தான். அதற்கு பிறகு சுவாதியோட அப்பா வந்து எவ்வளவு கஷ்டப்படுறவனா இருந்தாலும் அவனால் ஒரு கார் எடுத்துகிட்டு கடத்திட்டு போக முடியுது. அப்போ அந்த காருக்கு காசு கொடுத்தவன் ஏன்? இப்போ அவனும் இதில் குற்றவாளி தான். இப்போது இது ஒவ்வொன்றிற்குமே நம்ம தனிச்சட்டம் இயற்ற வேண்டுங்கிறது தான் நம்மளோட வேண்டுகோள். இதை எல்லாருமே வலிமைப்படுத்துவோம். இதை முன்னெடுத்த தம்மமுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.